சச்சின் இஸ் ஓவர். இந்த வார்த்தைகள் சச்சின் ரிட்டையர் ஆன அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வந்த வார்த்தைகள் அல்ல. சச்சினோட கெரியரில் சச்சின் தடுக்கி விழும்போதெல்லாம் அவர் மேலே விழுந்த வார்த்தைகள். எந்த ஒரு கிரிக்கெட்டரும் அவரோட பாதையில் கண்டிப்பாக கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துருப்பாரு. ஆனால் சச்சின் தன்னோட கெரியரில் கிரிட்டிசிசம் மட்டும் பார்க்கல, அது கூட சேர்ந்து நெகட்டிவ் வேர்ட்ஸும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சச்சின் இஸ் ஓவர், சச்சின் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு முறை தடுக்கி விழும்போதும் சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக நின்றுக்கிட்டே இருந்துச்சு. இது இன்னைக்கு நேற்று இல்லை, சச்சின் டெபு பண்ண காலகட்டத்திலேருந்தே நடந்துட்டு தான் இருக்கு. சச்சின் 1989 தன்னோட 16வது வயசில் டெபு பண்ணுறாரு. அவர் டெபு பண்ண சீரீஸோட 4வது டெஸ்ட் மேட்ச்சில் வக்காரினிஸ் போட்ட பவுன்சர் சச்சினோட மூக்கில் அடிக்குது, மூக்கு உடையுது, ரத்தம் வருது, வெள்ளை சட்டை முழுக்க ரத்தம் வழியுது. அப்போது இந்தியன் டீம்மேட்ஸ் வந்து சச்சினை மீட் எடுக்கிறாங்க. சுருண்டு விழுந்த சச்சினை பார்த்த எல்லாரும் சச்சின் இஸ் ஓவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எழுந்து உட்காந்த சச்சின் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் பேட்டிங் ஆடுறாரு. பவிலியனுக்கே திரும்பாமல் பேட்டிங் ஆன முதல் பந்தே திரும்பவும் பவுண்டரி கடிச்சு சச்சின் இஸ் நாட் ஓவர் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தன்னோட 16 வயசுலேயே சொல்ல ஆரம்பிக்கிறாரு சச்சின். ஆனால் இது அதோட நிக்கல. 1999 அசாருதீன் பேன் ஆகுறாரு. அதே மாதிரி அதே பீரியடில் தான் வந்து மைக் டென்னிஸ் வந்து இந்தியாவில் சேர்ந்த ஒரு 6 பிளேயர்ஸை பேன் பண்ணுறாங்க ஒரு மேட்ச்க்கு. அதில் சச்சினோட பேரும் இருக்குது. ஒரு பக்கம் மேட்ச் ஃபிக்ஸிங், ஒரு பக்கம் சச்சினோட கேப்டன்ஷிப்பில் தோல்விகள், சச்சினோட பேட்டிங் சொல்லிக்கும்படியா இல்லை கேப்டன்ஷிப்பில். ஸோ 10 வருஷம் முடிஞ்சிச்சு கரியருக்கு வந்து சச்சின் இஸ் ஓவர் அப்படின்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மீண்டும் வந்த இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு மறுபடியும் ஸ்டார் பேட்ஸ்மேன் நின்னது சச்சின் மட்டும்தான். மறுபடியும் 2002 ஒரு ட்ரையான ஒரு கெரியர் போய்கிட்டு இருக்கு. அப்பவும் எல்லாரும் சொல்கிறாங்க 13 வருஷம் கரியர் முடிஞ்சிச்சுப்பா, இனிமேல் என்ன இருக்குது, சச்சின் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2003 வேர்ல்ட் கப்பில் இந்தியாவுக்கு ஸ்டார் பெர்ஃபார்மராக நின்று இந்த வேர்ல்டுக்கு சச்சின் இஸ் நாட் ஓவர் அப்படிங்கிறத மறுபடியும் உறக்க சொன்னார் சச்சின். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது 2004. 2003 எண்டில் ஆஸ்திரேலியா டூர் பண்ணுற இந்தியன் கிரிக்கெட் டீம் 4 மேட்ச் போன டெஸ்ட் சீரீஸ் விளையாடுறாங்க. அதில் முதல் 3 டெஸ்ட் மேட்ச்லையுமே இந்தியா ஓரளவுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் சச்சின் சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணல. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் வர்ற பந்தை கவர் டிரைவ் காடி கவர் டிரைவ் காடி ஒரே மாதிரி ஃபேஷனில் அவுட் ஆகிட்டு இருந்தார். இதை நோட்டீஸ் பண்ண ஆஸ்திரேலியன் பவுலர்ஸும் அதே மாதிரி பாலை தொடர்ந்து அவருக்கு போட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதை பார்த்த வியூவர்ஸும் சரி, இதை பார்த்த கிரிட்டிக்ஸும் சரி என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளோதான் சச்சின் இஸ் ஓவர், மாடர்ன் டே பவுலர்ஸ் வந்தாச்சு, இனிமேலும் சச்சினால் தாக்கு பிடிக்க முடியாது, சச்சின் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே சீரீஸோட 4வது டெஸ்ட் மேட்ச் சிட்னியில் நடக்குது. கவர் டிரைவானா தானே பிரச்சனை, ஆனால் கவர் டிரைவே ஆடாமல் ஒரு இன்னிங்ஸ் ஆடுவேன்னு சொல்லி 600 நிமிஷத்துக்கு மேலே கிரவுண்டில் நின்று 241 ரன் அடிக்கிறார் சச்சின். ஒரு கவர் டிரைவ் கூட அட்டன் பண்ணாமல் தன்னோட மசில் மெமரியை விட தன்னோட பேஷன்ஸுக்கு பலம் அதிகம் அப்படின்னு சச்சின் அன்னைக்கு ப்ரூவ் பண்ணார். சச்சின் இஸ் ஓவர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸையும் உடைச்சார். பட் காலம் சச்சினை விட்டு வைக்கல. அதே வருஷம் சச்சினுக்கு டென்னிஸ் எல்போ இன்ஜுரி வருது. டாக்டர் சச்சினால் கிரிக்கெட்டே ஆட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த முறை வலுவாக எழுதி இந்த சத்தம் சச்சின் இஸ் ஓவர். ஸோ அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்ஸ் வந்தாச்சு, வீரேந்திர சேவாக்லாம் புதுசாக வந்து பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜென்ரேஷன் மாறுதில்ல, கண்டிப்பாக சச்சின் ரிட்டையர் ஆகிதாங்க ஆகணும், சச்சின் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த டென்னிஸ் எல்போ இன்ஜுரியிலேருந்தும் மீண்டு வர சச்சின் மறுபடியும் கிரிக்கெட் உலகத்தை கால் தடத்தை பதிக்க ஆரம்பிக்கிறாரு. சச்சின் இஸ் நாட் அஃபிஷியலி ஓவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்கிறாரு சச்சின். 2007 வேர்ல்ட் கப்பில் கிரேக் சாப்பல் சச்சினை வந்து மிடில் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே புது ஜென்ரேஷன் வந்துச்சு, நிறைய நல்ல நியூ பேட்ஸ்மேன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளோ நாளைக்கு தான் சீனியர்ஸையும் நம்பிட்டு இருக்க முடியும், சச்சின் இஸ் ஓவர் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த வேர்ல்ட் கப் முடிஞ்ச அடுத்த வருஷமே சிபி சீரீஸில் தன்னை ப்ரூவ் பண்ணி சச்சின் இஸ் நாட் ஓவர் அப்படிங்கிறத மறுபடியும் சொன்னார் சச்சின் டெண்டுல்கர். 2011 வேர்ல்ட் கப்புக்கு சச்சின் டெண்டுல்கரோட பேர் நாமினேட் ஆகும்போது எல்லாரும் சொன்னாங்க, விராட் கோலி சுரேஷ் ரெய்னான்னு எவ்வளோ புது பிளேயர்ஸ் வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் இவங்களாம் சச்சின் டெபு பண்ணும்போது பிறந்தாங்களோ இல்லையோ அவங்களே இன்றைக்கி பிளேயர்ஸ் ஆகிட்டாங்க, இன்னும் ஏன் இவர் ஆடிக்கிட்டு இருக்காரு, சச்சின் ஷூட் ரிட்டையர். அண்ட் இந்த வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது தான் சும்மா ஒரு பெருமைக்கு, ஏதோ ஒரு சீனியர் பிளேயரை உட்கார வைக்க முடியாதே அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க, சச்சின் இஸ் ஓவருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வேர்ல்ட் கப்பில் இந்தியாவுக்கு லீடிங் ரன் ஸ்கோரராக முடிச்சு கொடுத்தாரு சச்சின் டெண்டுல்கர். இப்படி சச்சினோட கரியரில் ஒவ்வொரு முறையும் எப்படா சான்ஸ் கிடைக்கும், சச்சின் இஸ் ஓவர்னு சொல்லலாம்னு சொல்லி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டே இருந்தது. ரசிகர்களும் பலமுறை இதுதான் சச்சினோட கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. பட் 2013 அஃபிஷியலாக சச்சினோட கிளைமேக்ஸ் வந்துச்சு. இந்தியன் கிரிக்கெட் வேர்ல்டே அழவச்ச ஒரு தருணம் அது. இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ், அதாவது புதுசாக கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சச்சின் ரெக்கார்டுக்காகவே கிரிக்கெட் ஆட ஆரம்பித்தாரு, மும்பையில் ஒரு 15 வயசு பையன் வந்து உட்காந்துட்டு இருக்கான் டிவியில் மேட்ச் பார்த்துட்டு, நான் எப்படியாவது இங்கே போய் நல்லா பேட்டிங் ஆடணும், டீம் ஜெயிக்குதோ இல்லையோ நான் 100 செஞ்சுரி அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு கனவு கண்டு ஒரு பையன் இன்டர்நேஷ்னல் டெபு பண்ணுறான் அப்படின்னு இவங்கலாம் நினைக்கிறாங்க. பட் அது அப்படி கிடையாது, ஒருத்தவங்களோட கெரியர் எண்ட்லேருந்து பார்த்தா அவங்களோட நம்பர்ஸ் மட்டும்தான் மேலே மிதக்கும். ஸோ ரெக்கார்டுக்காக விளையாடின மாதிரி தான் தெரியும். அவங்களோட கெரியரை பிகினிங்லேருந்து நம்ம பார்க்கணும், அவங்க கூட ஜேர்னியை ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும், அப்போ தான் நமக்கு புரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம். என்னோட அப்பா காலேஜ் படிக்கும்போது சச்சின் டெபு பண்ணார், நான் காலேஜ் படிக்கும்போது சச்சின் ரிட்டையர்ட் ஆகிறார். விச் மீன்ஸ் 24 வருஷம் கெரியர். எந்த ஒரு செல்ஃபிஷ் கிரிக்கெட்டராலும் இத்தனை வருஷம் ஆடி இருக்க முடியாது.
கண்டிப்பாக முடியாது. எந்த ஒரு செல்ஃபிஷ் கிரிக்கெட்டரும் செல்ஃபிஷாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு போர்டும் கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்காது. ஒரு கிரிக்கெட் போர்டுக்கே ஒருத்தன் செல்ஃபிஷ் இல்லை அப்படின்னு தோணும்போது ஃபேன்ஸுக்கு தோணுதுன்னா அந்த ஃபேன் மேலே தான் தப்பு இருக்குது. அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தா சச்சினோட கடைசி 4 வருஷம் தான் அவங்க பார்த்துருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபேஸை மட்டும் தான் அவங்க சச்சினோட கெரியரில் பார்த்துருப்பாங்க. சச்சினோட கெரியரை முழுசாக ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னாலே வேர்ல் இந்தியன் கிரிக்கெட்டோட ஹிஸ்ட்ரியாக அவன் தெரிஞ்சுப்பான். ஏன்னா சச்சினோட இந்த கெரியர் பீரியட்குள்ளே தான் சௌரவ் கங்குலி டெபு பண்ணுறாரு, எம்எஸ் தோனி டெபு பண்ணுறாரு, ராகுல் டிராவிட் டெபு பண்ணுறாரு, நிறைய லெஜெண்ட்ஸுமே சச்சினோட பீரியடில் தான் டெபுவே பண்ணியிருக்காங்க, ரிட்டையர்டும் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒருத்தவங்களோட கெரியரை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா மேலே மேற்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் தெரியும், அதுக்கு அடியில் இருக்க எஃபர்ட்ஸ் தெரியாது. ஸோ அவங்களோட எஃபர்ட்ஸ் முழுசாக தெரியணும்னா யார் ஒருத்தங்க 1989 சச்சினோட கெரியரை நான் முழுசாக பார்க்குறேன், சச்சினை ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க சச்சின் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட கெரியரை முழுசாக நம்ம ஆராயும் போது தான் அவங்களோட எஃபர்ட்ஸ் என்ன, அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது புரியாத வரைக்கும், அது புரியாதவங்களுக்கு சச்சின் ஒரு செல்ஃபிஷாக மட்டும்தான் இருப்பார். ஹாப்பி பர்த்டே சச்சின் சார்.